எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் கும்பராசி அன்பர்களே, இந்த பதிவில் சில முக்கிய குறிப்புகள். ஒரு 30 ஆண்டு காலத்திற்கு சில பிரச்சனைகள் இப்போது நீங்கள் அனுபவிக்கக்கூடிய தீவிரத்திலே வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அது எவை என்று பார்ப்போம், ஏன் என்ற காரணத்தையும் பார்ப்போம். சனி பகவான் அதிலே அவருடைய பங்கு என்ன என்பதையும் இந்த பதிவிலே தெளிவாக காண்போம். எனது அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பதிவை முழுவதுமாக கேட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் நிச்சயமாக ஒரு ஷேர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அன்பு நேயர்களே, கும்பராசி அன்பர்களே, இந்த கும்பராசி மண்டலம் என்பது சனி பகவானுடைய ஒரு ஆட்சி வீடு. சனி பகவான் இங்குதான் மூல திரிகோணம் பெறுகிறார். இதில் அவிட்ட நட்சத்திரத்தினுடைய 3 மற்றும் 4 பாதங்களும், சதயம் நட்சத்திரம் ராகுவினுடைய நட்சத்திரத்தினுடைய 1 முதல் 4 பாதங்களும், புரட்டாதி நட்சத்திரத்திலே 1, 2, 3 ஆக 9 பாதங்களை கொண்டதுதான் இந்த கும்பராசி மண்டலம். உங்களுடைய ராசிக்கு 12 வீட்டிலே இருந்த சனி பகவான் கடந்த ஜனவரி 2023 முதல் உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்து ஜென்மச்சனியாக இருக்கிறார். அது இந்த ஜென்மச்சனி காலம் என்பது திருக்கணித முறைப்படி மார்ச் 2025 வரை இருக்கிறது. இந்த இடைப்பட்ட காலத்திலே கடந்த 6 மாதங்கள் எடுத்து என்று எடுத்துக்கொண்டோமேயானால், சற்றேறக்குறைய ஜூன் 2024 முதல் சனி பகவான் வக்கர நிலையிலே இருக்கிறார். வக்கர நிலையிலே இருக்கும்போது சனி பகவானுடைய அந்த வீச்சு, அந்த ஆற்றல் அதிகமாக இருக்கும். அதனால் சிலருக்கு மீண்டும் விரைச்சனியினுடைய அந்த பிரச்சனைகளை கண்டிருப்பீர்கள். இது ரீவிசிட்டிங் த ஓல்டு ப்ராப்ளம்ஸ், அதாவது இதற்கு முன்பு நடந்த பிரச்சனைகளை சீர் செய்யாமல் இருந்திருந்தீர்கள் என்றால் அதே பிரச்சனைக்குள் மீண்டும் சிக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்று வைத்துக் கொள்வோம். ஆகையினால் ஒரு பிரச்சனையை சீர் செய்யாமல் விட்டிருந்தீர்கள் என்றால் எதனால் நஷ்டம் வருகிறது, மன கஷ்டம் வருகிறது, நிம்மதி இழக்கிறோம், தூக்கம் வரவில்லை என்ற அந்த நிலை இப்போது நீங்கள் சீர் செய்திருந்தால் மாறும், இல்லை என்றால் சீர் செய்யுங்கள். ஆகையினால் மீண்டும் ஒரு 30 ஆண்டு காலத்திற்கு இப்படி ஒரு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அதாவது விரயச்சனி போன்ற அந்த பலனை மீண்டும் சனி பகவான் தருவதற்கு வாய்ப்பு இல்லை. நேர்கதிக்கு மாறும்போது நேர்கதிக்கு மாறக்கூடிய சனி பகவான் தரக்கூடிய அந்த 2 இடத்திற்கு மாறினார் என்றால் 2025 ஏப்ரல் முதல் செல்வ செழிப்பை, கையிலே பணம் தங்கக்கூடிய வேலைகளுக்கு என்னவோ அந்த வேலைகளுக்கு கட்டமைக்க பாருங்கள், வெற்றி என்பது இருக்கும். இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஏதோ சந்தேகத்தின் காரணமாக கணவன் மனைவி பிரிந்திருப்பது, அல்லது காதலர்கள் பிரிந்திருப்பது, குழந்தை பிறந்து புதிய தம்பதியர், குழந்தை பிரிந்த பின்பு ஒரு பிரிவு, மனக்கஷ்டம், ஒன்று சேருவோமா இல்லையா என்று 3 நபர்களினுடைய தலையீட்டின் காரணமாக சிக்கல், இப்படியெல்லாம் இருந்திருந்தால் உங்கள் வாழ்க்கை முக்கியம், இதை சீர் செய்யுங்கள். ஏதேனும் எதிர்பார்த்து ஏமாந்த பணம் வரவில்லை என்றிருந்த நிலை மாறாமல் இருந்தால் அதை எப்படி வாங்க வேண்டும் என்று சட்டபூர்வமான வழிகளிலே முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாக வெற்றி என்பது இருக்கும். கடனை அடைக்காமல் சட்டபூர்வமான நடவடிக்கைக்குள் நீங்கள் சிக்கியிருந்தால் அதை நிச்சயமாக பேசி தீர்க்க முடியும். அதை பேசி தீர்ப்பதற்கான வழியை பாருங்கள். இப்படி பணம் விஷயத்தில் இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனை போன்று இதே தீவிரத்தோடு, இதே அலைச்சல்களோடு திடீர் பயணம், திடீர் டென்ஷன் இவையெல்லாம் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. மேலும் 27/12/2024 வரை சனி பகவான் சதயச்சனியாகவே ராகுவினுடைய நட்சத்திரத்தில் செல்வார். ராகுவும் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். மிக விரைவிலேயே சனி பகவான் உங்களுக்கு பாதச்சனியாக மாறுவார். அப்போது ராகுவோடு இணைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் செல்வத்தை கையிலே வைத்துக் கொள்வதற்கு எப்படிப்பட்ட நல்ல முயற்சிகளை எடுக்கிறீர்களோ அப்படிப்பட்ட மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் தருவார். நிச்சயமாக உங்களுக்கு இளையோர் வழியிலே ஆதாயங்களை எல்லாம் தருவார். ஆகையினால இளையோரோடு ஏதேனும் முரண்பட்டிருந்தால் அந்த முரண்பாடுகளை உடனடியாக சீர் செய்ய பாருங்கள். அப்படி சீர்கெட்டிருந்தால் இப்படி ஒரு பிரச்சனை மேலும் ஒரு 27-30 ஆண்டு காலத்திற்கு வராத அளவிற்கு சீர் செய்து கொள்வது எப்படி? ஏனென்றால் 27 ஆண்டு காலம் ஒரு பிரச்சனையை சீர் செய்து விட்டீர்கள் என்றால் அது மீண்டும் வராது. ஆகினாலே இவற்றை சீர் செய்து கொள்ளுங்கள், வெற்றி என்பது நிச்சயம். ராகுவினுடைய சதயச்சனியாக இருப்பவர் இந்த காலத்தில் வீட்டிற்கு தேவையான புதிய உபகரணங்களை வாங்குவதற்கு, வெளிநாடு வெளியூர் சென்று அதனால் ஆதாயம் அடைவதற்கு, இல்லத்தில் திருமணங்கள் ஏதேனும் நடக்காமல் இருக்கிறதுனால் எது காரணம் என்று பார்த்து அந்த காரணத்தை சரியான முறையில சாத்வீக முறைகளிலே சீர்படுத்துவது. சரியா, ஒரு விஷயத்தை சாத்வீக முறையில சீர்படுத்துவது என்றால்
நல்லதை சொல்லி விளங்க வைத்து ஒரு பிரச்சனையிலிருந்து வெளிவருவது. ஆகையினால் இவையெல்லாம் வெற்றியை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். உங்களை சனி பகவான் வக்கர நிவர்த்திக்கு பின்பு பாத சனிக்காக உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். சரி, சனி பகவான் இப்போது எந்த நிலைகளை எல்லாம் கடந்த 6 மாதங்களிலே பாதித்திருப்பார், அதை சீர் செய்து கொண்டால் மீண்டும் அதே போன்ற நிலையிலே பிரச்சனைகள் வராது என்று பார்க்க வேண்டும் என்றால், நிச்சயமாக சனி பகவான் கும்பராசி என்பர்களுக்கு விரயச்சனி போன்ற பலனை தந்திருப்பார். எதனால் விரயம் என்று பார்த்து அதை சீர் செய்யுங்கள். அதே போன்ற விரயம் மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அதேபோல் கைப்பணம் தேவையில்லாத செலவுகளுக்கு உட்பட்டு இருக்கும். அதே போன்ற செலவுகளுக்கு உட்பட்ட அல்லது உங்களுடைய பேச்சினால் பிரச்சனை என்றால் அந்த பேச்சை சீர் செய்யுங்கள். சேமிப்பை உயர்த்துங்கள், சிக்கனத்தை கையாளுங்கள். ஏனென்றால் 2ஆம் இடத்தை நோக்கியதாக சனி பகவானுடைய இந்த வக்கரகதி பார்வை என்பது விழுந்திருக்கும். ஆகையினால் அதை சீர்படுத்த வேண்டும். அதேபோல் உங்களுடைய கடன், நோய், எதிரி இந்த 3 நிலைகளையும் கடன் இருக்கிறது என்றால் அல்லது கடன் கொடுத்திருக்கிறீர்கள் என்றால் அதில் சிக்கல் எழுந்திருக்கும். அது போன்ற சிக்கல் மீண்டும் வருவதற்கு வாய்ப்பில்லை, அதை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். எதிரி இருக்கிறார் என்றால் அது இந்த காலகட்டத்திலே சீர் செய்யவில்லை என்றால் வரக்கூடிய காலங்களில் தலைவலியாக மாறும். ஆகையினாலே அதை சீர் செய்ய பாருங்கள். நோய் இருக்கிறது என்றால் 1 கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும், இல்லை என்றால் அந்த நோயானது தீர வேண்டும். இதற்கு தகுந்த மருத்துவரை பார்த்து சீர் செய்தீர்கள் என்றால் மீண்டும் இப்போது கஷ்டப்பட்டது போல் அப்படி ஒரு கஷ்டம் வரக்கூடிய காலத்தில இருக்காது. மேலும் உங்களுடைய தந்தை வழி நிலைகளிலே பாக்கியங்கள் எது அதிர்ஷ்டம் என்று நினைக்கிறீர்களோ அந்த அதிர்ஷ்டத்தை நம்பி ஏதேனும் ஏமாந்திருந்தீர்கள் என்றால் இனிமேல் அப்படி செய்யாதீர்கள். உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஏதேனும் தேவையில்லாத விஷயம், யாரேனும் 1 லட்சம் ரூபாய் கட்டினால் 3 லட்சம் ரூபாய் வரும், அதற்கான பொருள் தருகிறேன் என்றால் ஆசைப்படாதீர்கள். 1 லட்சம் ரூபாய் கட்டினால் ஒரு பொருளை தருகிறேன், அதை 1,10,000 ரூபாய்க்கு விற்கலாம், 20,000 ரூபாய்க்கு விற்கலாம் என்றால் அதில் ஏதேனும் உண்மை இருக்க வாய்ப்பு இருக்கும், அப்படி உண்மையும் இருக்கும். ஆனால் 1 லட்சம் ரூபாய் தந்தால் 3 லட்சம், 4 லட்சம் அல்லது 2 லட்சம் என்று சொன்னால் அது நிச்சயமாக அது பலன் தராது. எந்த ஒரு மனிதர் ஒரு பணத்தை இரட்டப்பாக்கிறேன், டபுள் ஆக்கிறேன் என்று சொல்கிறார்களோ அவர்களிடம் நியாயம் இருக்காது, உண்மை இருக்காது. ஆகினாலே அதில் கவனமாக இருக்க வேண்டும். இது பல நிலைகளிலே வேதம் இதிகாசங்களிலே நீங்கள் பார்க்க முடியும். ஆகினால் உடனடியாக இரட்டிப்பாகிறதோ அல்லது காலம் கடந்து இரட்டிப்பாகிறதோ என்று சொன்னால் அங்கு அது பயன்படாத நிலை என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஆகினால் அது போன்ற விஷயங்களிலே ஈடுபடாதீர்கள். நீங்கள் சீர் செய்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, அந்த விஷயங்கள் தான் இனி ஒரு 30 ஆண்டு காலத்திற்கு அதே போன்ற பிரச்சனைகளை தராது. 1, தேவையற்ற விஷயங்களில் கையிருப்பை கரைப்பது, அதை தவிர்த்து விட்டால் மீண்டும் அது போன்ற நிலை, அதை உணர்ந்து விட்டால் மீண்டும் அது போன்ற நிலை வராது. கடன், நோய், எதிரி இவற்றை சீர் செய்து கொண்டால் இப்போது நீங்கள் கஷ்டப்பட்டது இந்த கடன், நோய், எதிரி இந்த நோய் இந்த பிரச்சனைகளில் பட்ட கஷ்டம் போல் மீண்டும் ஒரு 30 ஆண்டு காலத்திற்கு வராது. வாழ்க்கை துணையை பிரிந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு பிறந்த குழந்தைகளை பிரிந்திருக்கிறீர்கள் என்றால் அதை சீர் செய்து கொள்ளுங்கள். சீர் செய்து கொண்டால் 30 ஆண்டு காலத்திற்கு நிம்மதி என்பது இருக்கும். ஆனால் 2054 நிச்சயமாக இருக்கக்கூடிய கிரக நிலைகள் இதோடு சற்று கூடுதல் குழப்பமாகத்தான் இருக்கும். அது சுழற்றி உருட்டி அடிக்கும் என்று தமிழில் தந்திருக்கின்றேன். ஆகினால் இப்போது முதலேயே நேர்மையோடு கையிருப்பை உயர்த்தி கடன் இன்றி வம்பு வழக்கின்றி உடல் நலத்தை பேணி காத்து பாக்கியத்தை பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று இருக்கும் போது வெற்றி நிச்சயமாக இருக்கும். 30 ஆண்டுகளுக்கு இனி இந்த பிரச்சனைகள் இல்லை. ஆகையினாலே இதை நீங்கள் சீர் செய்து கொள்ள வேண்டும். மேலும் வேகம் எடுக்கும் ராகு சனி கூட்டணி ஆகையினாலே எதை சீர் செய்யவில்லையோ அதை இப்போது சீர் செய்ய முயற்சி செய்தால் இந்த ஜனவரிக்குள் ஒரு வெற்றிக்கான வழி, 2025 ஒரு வெற்றிக்கான பாதையை உங்களுக்கு அமைக்கும். சனி பகவான் பாதச்சனியாக மாறும்போது கையிருப்பை உயர்த்தக்கூடிய அமைப்பை தந்து விடுவார்.